ஃபைனலி இப்போ நம்ம ஜிசிடி கோயம்புத்தூருக்குள்ளே வந்துட்டோம். ஜிசிடி காலேஜுக்குள்ள நான் இப்போ ஆடிட்டோரியம் முன்னாடி நின்றுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம கேம்பஸோட மெயின் ஆடிட்டோரியம். இது இல்லாமல் இன்னொரு ஆடிட்டோரியம் வந்து அலுமினி ஆடிட்டோரியம் சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது அதையும் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஜிசிடி காலேஜோட மெயின் பில்டிங் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். இன்னைக்கு நாம கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கோயம்புத்தூர் காலேஜுக்கு நேரடியாக விசிட் பண்ணி காலேஜோட கேம்பஸை நம்ம பிளாக் ஷூட் பண்ண போறோம். காலேஜோட மெயின் பில்டிங், கிரவுண்ட் எப்படி இருக்க போகுது, கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்கு, ஹாஸ்டல் ரூம்ஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை செவரல் பார்ட்ஸா பிரிச்சு நம்ம பிளாக்ஸ் ரிலீஸ் பண்ண போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்க. இப்பதான் நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கோம். காலேஜ் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்டா நம்ம ரிவ்யூ எடுக்க போறோம். அட் தி சேம் டைம் அங்க படிச்சுட்டு இருக்க பசங்க காலேஜை பத்தி என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற கருத்துக்களும் கேட்க போறோம். இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். அடுத்தடுத்து எல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலேஜ் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லே த டாப் மோஸ்ட் ப்ரிஃபர்டு காலேஜ்னு சொல்லப்படுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 195 மேல கட் ஆஃப் இருந்தா மட்டும்தான் இங்க பிசிஆர் ஓசி கம்யூனிட்டி எதுவானாலும் சீட் கிடைக்குங்க. சோ டாப் மோஸ்ட் காலேஜ். இந்த காலேஜ் இல்லாம வேற ஒரு சில கவர்மெண்ட் காலேஜும் நம்ம வ்ளாக் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோவை கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ல படிக்கணும்னு நினைக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் லிஸ்ட்ல இது முன்னாடி இருக்கிறத காட்டிலும் பிரைவேட் காலேஜஸ் தாண்டியும் கூட நிறைய பசங்க இந்த காலேஜ் தான் சூஸ் பண்றாங்க. காரணம் என்னங்கிறது இந்த கேம்பஸ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரிய வந்துடும். நிறைய புது பில்டிங்கும் இப்ப கட்டிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பிளாக்ல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இது பார்ட் 1 வீடியோ. மெயின் பில்டிங், காலேஜோட கிரவுண்டு, கேம்பஸ், அதுக்கப்புறம் ஆடிட்டோரியம், அலுமினியம் ஆடிட்டோரியம், ஓவல், இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்க போகுது. அடுத்தடுத்த பார்ட்ஸ்ல டிபார்ட்மெண்ட்ஸா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல், சிவில், பயோடெக், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி பிளாக் இருக்கு. அந்த வீடியோஸும் அடுத்தடுத்து தான் வரப்போகுது. இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, என்ன இதுலையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அட் த சேம் டைம் நம்ம சேனலை மிஸ் பண்ணாம பாருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் இருக்க போறோம் நம்ம சேனல்ல வரப்போகுது, மிஸ் பண்ணாம அதையும் பாருங்க. இப்போ பிளாகை பார்த்துட்டு வந்தெல்லாம் வாங்க. So finally we have reached GCT College. 2005 in the college oda counselling code na padicha college nu solalam, one of the topmost premium college in government institutions nu solalam. In the campus kulla varanona only pure merit seat mattum danga kedaikum. Neenga travel panni varinga na Gandhipuram vandu reach aayitingna ang irundhu ungalku 70 abdingra bus erninga continuous ah bus irundikitte irukum. Literally 10 nimishathukku oru bus adula kuda neenga eri vandukalam. Idhu dhaan car and bike parking. Inga kondu vandu students avangaloda bikes um cars um பார்க் பண்ணிட்டு கிளாஸ் அட்டன் பண்ண போய்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது காலேஜோட ஓவல். என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலுமே இந்த ஓவலில் டெக்கரேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்தாலே ஜிசிடி வந்து கலகட்டும். இந்த கார் நிற்குது இல்லையா, இதுக்கு பின்னாடி தான் இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இருந்த ஓவல். இது நாள் வரைக்கும் ஓவல் இந்த நேரம் தான் இருந்தது. இப்போ இதை பின்னாடி இப்போ நீங்கள் பார்க்குற இல்லைங்களா, இந்த நேரம் மாற்றிட்டாங்க. இது வந்து 75th இயருக்கான ஒரு நினைவாக இதை பில்டு பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அங்கிருந்து இந்த பக்கம் திரும்பினா ஜிசிடியோட மெயின் ஆடிட்டோரியம். சிம்பிளாக சொல்ல போனால் ஜிசிடி இஸ் அன் எமோஷன். இது இங்கே படித்தவங்களுக்கு தான் புரியும்னு சொல்லலாம். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த காலேஜை. எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணி ரொம்ப சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆடிட்டோரியம் பொறுத்த வரைக்கும் ஜிசிடி கோயம்புத்தூரில் வருஷத்துக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெண்டு ஃபங்க்ஷன் நடக்கும். ஒன்று வந்து டெக்னிக்கல் சிம்போசியம், இன்னொன்று வந்து கல்ச்சுரல் ஃபங்க்ஷன். ஸோ ஆர்ட் செம்ல ஒன்று, ஈவன் செம்ல ஒன்று. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா முத்தமிழ் விழான்னு சொல்லிட்டு தமிழ் மன்றம் நடத்துவாங்க, சங்கமம்னு சொல்லிட்டு எல்லா கிளப்ஸுமே ஜாயின் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. ஜிசிடியில் ஃபங்க்ஷனுக்கு பஞ்சமே கிடையாது. என்டர்டைன்மெண்ட்டு எஜுகேஷனும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து ஜிம்னாஷியம், அதாவது ஜிம்மு. ஸோ பாய்ஸுக்கு மட்டும்தான் ஜிம் வந்து அலௌடு. இது வந்து ரொம்ப நார்மலான ஆவரேஜான ஜிம் தான். ஸோ ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிற பசங்களுக்கு மினிமம் ரெக்யர்மெண்ட் இங்கே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இனிமேல் இது கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம், பார்க்கலாம் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு. ஃபைனலி இப்போ நம்ம ஜிசிடி கோயம்புத்தூருக்குள்ளே வந்துட்டோம். ஜிசிடி காலேஜுக்குள்ளே நான் இப்போ ஆடிட்டோரியம் முன்னாடி நின்றுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம கேம்பஸோட மெயின் ஆடிட்டோரியம். இது இல்லாமல் இன்னொரு ஆடிட்டோரியம் வந்து அலுமினியம் ஆடிட்டோரியம் சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது அதையும் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இப்போது மெயின் ஆடிட்டோரியமுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆடிட்டோரியம் இருக்குது. அங்கே தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ ஓப்பன் ஆடிட்டோரியம் போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. இந்த ஓப்பன் ஆடிட்டோரியமும் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லலாம். முன்னாடி இருந்த ஓப்பன் ஆடிட்டோரியமை டெமாலிஷ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா பிரம்மாண்டமாக நீட்டாக ஒன்று கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் ஆடிட்டோரியமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கிளாஸ் டைம்ஸ் தாண்டி மீதி ஃப்ரீ டைம்ல இருந்தாங்கன்னா வந்து படிக்கிறது, டிஸ்கஷன் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கும். ஈவினிங் டைமில் எலிமினேட்டர்ஸ் டீம், சிலம்பாட்டம்லாம் இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல விஷயம். அந்த மெயின் ஆடிட்டோரியமுக்கு நேர் பின்னாடி இருக்குது தான் மெயின் பில்டிங். ஸோ இதுதான் காலேஜோட எப்போவுமே ஐகானிக் சின்னம்
அதிகமாக இருக்கிறது இந்த மெயின் பில்டிங் தான். ஸோ இந்த மெயின் பில்டிங்கில் இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே தான் ஸ்டூடெண்ட் செக்ஷன் இருக்குது, இங்கே தான் நிறையா விஷயங்கள் இருக்குது, இங்கே தான் பிரின்ஸிபல் ஆஃபீஸ் இருக்குது. என்ன ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னாலும் அஃபீஷியல் விஷயம்னாலும் இங்கே தான் வந்தாகணும். காலேஜில் இருக்க கோர்ஸுங்க சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, இஏஇ, ப்ரொடக்ஷனு, அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, எதுக்கெல்லாம் அக்ரிடியேஷன் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த போர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ருத்ரா பிளாக், அங்கே தான் ப்ரொடக்ஷனும் ஐடி சிஎஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. இது நம்ம டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள்இ அண்ட் இஏஇ. நான் படித்தது இஏஇ டிபார்ட்மெண்ட், அது நம்ம பிளாக்கு. ஸோ இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட் இங்கே. இன்னுமே மெக்கானிக்கல் சிவில்லாம் தனித்தனியாக இருக்குது, அதெல்லாம் தனியாக ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் பிளாக் வரும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுதான் காலேஜோட மெயின் விஷயமே. ஸோ இங்கே தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டேனா கொடியேற்றுறது எல்லாமே. ஸோ மெயின் பில்டிங்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம உள்ளே வந்த உடனே நம்ம பார்க்குற எல்லா பேர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே படித்து கோல்டு மெடல் வாங்கின எல்லாத்தோட பேரும் இங்கே பதிச்சிருவாங்க. அட் த சேம் டைம் இங்கே தெரிகிற ஃபோட்டோ, இவர் தான் வந்து ஜிடி நாயுடு, எடிசன் ஆஃப் இந்தியா. நிறைய கண்டுபிடிப்புகளை பண்ண இவர் தான் வந்து இந்த காலேஜோட தொடக்கத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தவர். இந்த இடம் 150 ஏக்கருமே அவர் அரசாங்கத்துக்காக கொடுக்கப்பட்டு ஆரம்பித்த ஒரு கல்லூரி. உள்ளே வர வர நீங்கள் பார்க்க மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து பிரின்சிபல் மேம் ரூம், அங்கே தான் இருக்கு. இந்த பக்கம் போட்டோஸ் நிறைய போட்டோஸ் போட்டிருப்பாங்க. இந்த போட்டோஸ் வேற யாருமே கிடையாது. ஒன்று வந்து காந்தி, அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜிசிடி. இது வரைக்கும் ஜிசிடியில் பிரின்சிபலாக இருந்தவங்க, கடைசியாக பிரின்சிபலாக இருந்த மேடம் தான் இவங்க, இந்த தாமரை மேம், இந்த ப்ளூ சாரி, ஓகேங்களா. இவங்க தான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 4 இயர்ஸ் பிரின்சிபலாக இருந்தாங்க. இப்போ வந்து மனோன்மணி மேம் இருக்காங்க, அவங்க ஆஃபீஸ் தான் இது, இதுக்குள்ளே தான் அவங்க ஆஃபீஸு. அங்கேருந்து அப்படியே நம்ம பின்னாடி வந்தோம்னா ஸ்டூடெண்ட் செக்ஷனுக்கு போகலாம். அட் த சேம் டைம் இங்கே ஒரு சில வரைபடமும் கொடுத்துருப்பாங்க, அதாவது கோயம்புத்தூருக்குள்ள இருக்க முக்கியமான பாலங்களுக்கான டெமோ மாடல் அதெல்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஜிசிடி மெயின் பில்டிங்கோட மாடல் இருக்குங்க. இன்னும் நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் ரெண்டாவது கட்டப்பட்டிருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். ஸ்டூடெண்ட் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே தான் வந்து பிஏ டு பிரின்சிபல் அண்ட் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே, ஸ்காலர்ஷிப் பற்றின விஷயங்கள், ஃபீஸ் பே பண்ணணும்னா காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம இங்கே வந்து தான் பண்ணணும். இப்போ வந்து 99% வந்து ஜிசிடியில் எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ வந்து பேங்க் மூலியமாகவே ஃபோன்லேயே பே பண்ணிக்கலாம். இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப சூப்பரான வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த நேரம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருப்பாங்க. ஈவன் நாமளே வந்து இந்த தம்னையில் இது தான் வச்சுருப்போம். ஸோ ஜிசிடியில் வந்து இந்த ஸ்டூடெண்ட் செக்ஷனுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நிறையா நம்ம இங்கே வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கே தான் வருவீங்க, ஃபஸ்ட் இயர் காலேஜ் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ இதை வந்து பார்த்தோம்னா, நாம் கிளாஸ் ரெப்பாக இருந்தீங்கன்னா அப்பப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு போவீங்க. டூரிங் மை செக்ஷன் நானும் ரெப்பாக இருந்த டைமில் நான் நிறைய டைம் இங்கேயும் விசிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டூடெண்ட் செக்ஷன் தான் வந்து இதில் மெயினாக நடந்த மெயின் பில்டிங்கில் ஸ்டூடெண்ட் செக்ஷன் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா புது பில்டிங். புது பில்டிங்கை இன்றைக்கி இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது கிடையாது, அடுத்த பார்ட்டில் தான் புது பில்டிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஒயிட் கலர், அதுதான் புது பில்டிங்கு. நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தோம்னா அலுமினியம் ஆடிட்டோரியம் போயிட்டுருக்கோம். அலுமினியம் ஆடிட்டோரியத்தில் தான் ஃபஸ்ட் இயர் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அங்கே தான் வந்து கவுன்சிலிங் முடிச்சு வரவங்களுக்கு அட்மிஷன் போடப்படும் சொல்லலாம். ஸோ இதனால் வரைக்கும் அங்கே தான் நடந்தது, இந்த வருஷமும் அங்கே தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ரைட் சைடில் ஏதோ தெரியுது, அது என்னென்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட லேண்டு, அங்கே தான் நிறைய அக்ரிகல்ச்சரல் விஷயங்கள் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ரைட் சைடில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இந்த பக்கம் ஜிசிடி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். அலுமினியம் ஆடிட்டோரியம் பொறுத்த வரைக்கும் அலுமினிக்குன்னு தனியாக அசோசியேஷனே இருக்குங்க. இங்கே அலுமினி அசோசியேஷன் மூலிமா நிறையா மாணவர்களை படிக்கவும் வைக்கிறாங்க, நிறையா பேத்துக்கு நிறையா பெனிஃபிட் விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் அலுமினிஸ் எல்லாமே சேர்ந்து அலுமினி அசோசியேஷன் மூலிமா கட்டப்பட்ட ஒரு ஆடிட்டோரியம் தான் இந்த அலுமினி ஆடிட்டோரியம், ஜிசிடி அலுமினி அசோசியேஷன் சொல்லலாம். இதுக்கு தனியாக ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, இவங்க தான் இதெல்லாமே பார்த்துப்பாங்க. இந்த அசோசியேஷனுக்கு பிரசிடென்ட், செக்ரட்டரி நிறையா பேர் இருக்காங்க. அவங்க கண்டினியூஸாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சப்போர்ட் வேணுமோ எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ ஜூலை மாதம் இந்த அலுமினியம் வந்து ரேலி நடக்க போகுது, அதாவது 75 வருஷம் பழமையான அலுமினியஸ் எல்லாருமே காலேஜுக்கு வர போகிறாங்கன்னு சொல்லலாம். இந்த ஆடிட்டோரியம் புதிதாக கட்டப்பட்ட ஆடிட்டோரியம்னால கொஞ்சம் நல்லா நீட்டாக ஃபர்னிஷாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆடிட்டோரியமை ஓப்பன் பண்ணி வச்சது யார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். விகே ஜெயக்கொடி ஐஏஎஸ், அதாவது அவரும் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர் தான், அதாவது ஐஏஎஸ்ஸாக இருக்கிறார். இப்போது இதுதான் அலுமினியம் ஆடிட்டோரியம் உள்ள அட் அ டைம் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 800 ஒரு 900 பேர்த்து அக்கமோடேட் பண்ணலாம். சொல்லப்போனால் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 700 பேர்னால் 700 பேரும் இங்கே உட்கார்றதுக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இங்கே நடக்கும்னு சொல்லலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அலுமினி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே தான் நடக்கும். ஏன் சொல்லப்போனால் ஜிசிடி மெயின் ஆடிட்டோரியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு 2 வருஷம் ஒர்க் ஆகலை, பட் இந்த ஆடிட்டோரியம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு ஆடிட்டோரியம்னு சொல்லலாம். நிறையா ஃபங்க்ஷன்ஸும் இங்கே நடக்கும். ஸோ இங்கே நிறையா விஷயங்கள் நாமளும் பண்ணியிருக்கோம். ஐ மீன்
கிளப் ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ ரொம்ப தேங்க் பண்ணணும்னு சொல்லலாம் நம்ம காலேஜோட அலுமினி ஆடிட்டோரியம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணது. இந்த ஜிசிடி காலேஜோட ஹாஸ்டல் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மூணு நாலு ஹாஸ்டலுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அடுத்தது அது வரப்போகுது. அதுக்கப்புறம் லைப்ரரி கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக, கிளாஸ் ரூம்ஸை தனித்தனியாக கவர் பண்ணியிருப்போம். லேப்ஸை தனித்தனியாக அடுத்தடுத்த பிளாக்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறோம். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த டைம் இந்த காலேஜ்குள்ளே போகலாம் அப்படிங்கிற பற்றி பேச போகிறோம். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். ரீசன்ட் இயரில் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் குறைந்து குறைந்து வந்து இன்னுமே ரேங்கிங்கில் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இந்த டைம் கொஞ்சம் கட் ஆஃப் குறையும் நாம் எதிர்பார்க்குறோம். இதுதான் புது பில்டிங். இந்த புது பில்டிங்கில் நிறையா லெக்சர் ஹால்ஸும் லேப்ஸு கிளப்ஸுக்கான விஷயங்கள் அண்ட் தென் பிளேஸ்மெண்ட்டுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த புது பில்டிங்கில் தான் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்போ நான் உங்களுக்கு இந்த புது பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ கொடுப்போம். ஸோ கைஸ் பார்ட் ஒன் வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். Part 2, Part 3, and Part 4 ஹாஸ்டல் தனியாக எல்லாமே வரப்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் வேறு ஏதாவது காலேஜ் பற்றினி இதே மாதிரி விளாக் கொடுக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லுங்கள். எல்லா காலேஜும் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இனிமேல் காலேஜ் கிரவுண்டு, ஸ்போர்ட்ஸு அண்ட் தென் கிளப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. அன்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. டேக் கேர், பாய்.